சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா, அரசியல் அனல் பறக்க, தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி. மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு தகவல் கிடைக்கும்போது, நம்ம சீரியஸ் கிரைம் ஸ்குவாட் 2 பக்கம் இருக்குது, ஒரு நார்த்தில் இருக்குது, ஒரு சவுத்தில் இருக்குது. அது மேலே ஒரு நம்ம ஒரு கேங்ஸ்டர் டீம் சிசிபியில் இருக்குது. ஸோ இந்த தகவல் கிடைக்கும்போது 13ஆம் தேதி நம்ம திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் தகுதியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சில பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு ரவுடிஸ் இருக்கிறாங்க, அவங்க கூட கொஞ்சம் துப்பாக்கி வேறு கத்தி மாதிரி வச்சுருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணும்போது, நம்ம ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன், நம்ம சில சீரியஸ் கிரைம் ஆள், நம்ம ஆட்கள் போயிட்டு அங்கே அவங்க பிடிச்சம்போது கேள்வி கேட்கும்போது, சில ரவுடிஸ் கேர்ள் நம்ம ஆள் பிடிச்சிருக்காங்க. அந்த ரவுடிகள் கிட்ட சில நம்ம நாட்டு துப்பாக்கிகள், கண்ட்ரி மேட் வெப்பன் நம்மகிட்ட கிடச்சிது. அண்ட் சில பேர் அதில் பார்த்தோன்னா அவங்க மேலே பின்னாடி இருந்து நம்ம மர்டர் கேஸ், வேறு வழக்குகள், சீரியஸ் கிரைம்ஸில் இன்வால்வ் ஆன ஆள் இருக்கிறாங்கன்னா அதை நம்ம டீம் விசாரிச்சுனாங்க. ஸோ அதில் ஒரு ப்ரெசன்டேஷன் சின்ன காமிக்கிறேன், யார் யார் அந்த முக்கியமான கேங் இருந்து இருந்தாங்க. ஸோ இது தான் நம்ம திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் தகுதியில் கிட்டத்தட்ட அதில் 20 பேர் பிடிச்சாங்க. அதில் 4 பேர் முக்கியமான நம்ம ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த கிரைம் நம்பர் 90ல 90ல இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்காங்க. அதில் 4 பிஸ்டல்ஸ், கண்ட்ரி மேட் பிஸ்டல்ஸ் பிடிச்சிருக்காங்க. 82 கார்ட்ரேஜஸ் டோட்டல், 11 கத்தி, 10 கத்தி, 4 ஃபோர் வீலர் வாகனங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபர்தர் நம்ம விசாரிக்கும் போது, இன்னொரு ஆடுகள் கிட்ட 1 டபுள் பேரல், 1 பிஸ்டல் .22 அண்ட் ஏர்கன். இந்த கடைசியை பார்த்தோன்னா அது லைசன்ஸ்டு வெப்பன், பட்டு அவங்கள சட்டவிரோதக்கு இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட். ஸோ இதே ஒரு முக்கியமான ஆள் ஜெய்பால். அவர் ஏற்கனவே குண்டாஸ் இருந்த, இப்போது நம்ம வெளியே வந்தாரா, நம்ம கடந்த ஆண்டு ஆர்காட் சுரேஷ் உடைய மர்டர் கேஸில் அவர் ஒரு முக்கியமான ஆள் தான், அதில் இன்வால்வ் ஆயிட்டான். ஸோ அவர் கையில் இருந்த இது ஒரு கண்ட்ரி மேட் வெப்பன் பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட். அவருடைய இன்னொரு இந்த முத்துக்குமார், வயசு 30, இவரே அந்த ஆர்காட் சுரேஷ் மர்டர் கேஸில் அவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது. அண்ட் அவரே ரீசன்ட்லி குண்டாஸ் இருந்து வெளியே வந்தாரா, முதல் வாரம் இந்த மார்ச் மாதத்தில். நெக்ஸ்ட். 3வது இது சொக்கலிங்க மல்லையா சுரேஷ். அவரே அந்த ஆர்காட் சுரேஷ் மர்டர் கேஸ் நம்ம அக்யூஸ்ட், அவரே குண்டாஸில் இருந்தாரா. நெக்ஸ்ட். இவங்க முக்கியமான அந்த 3 முதல் சொன்னேன், அவங்க கூட அவங்களுடைய கேங் மெம்பர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு நம்ம முதல் முறையாக அவங்க பிடிச்சிருக்காங்க அந்த கிரெசன்ட் ஹோட்டலில். அதுக்கப்புறம் அவங்க விசாரிக்கும் போது, இந்த நீங்கள் இந்த வெப்பன், அந்த கண்ட்ரி மேட் வெப்பன், நாட்டு துப்பாக்கி எங்கேருந்து வாங்கியிருக்கீங்க, சஸ்டெயின்ட் இன்டரிகேஷன் சொல்ல போகிறோம், இதை 2-3 பேர் நமக்கு கண்டு பிடிச்சிருக்காங்க. அதில் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு ஈசிஆர் பிரசன்னா, வசந்த் டேவிட், செல்வ பாரதி, அந்த ப்ரெஸ் நோட்டில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்க பிடிச்ச அப்புறம் அவங்க விசாரிக்கும் போது, இவர் தம்பிராஜ், தம்பிராஜ் ஒரு முக்கியமான குற்றவாளிகள். ஸோ அவருக்கு ஏற்கனவே 5 ஆண்டு பீகாரில் இருந்தாரா. ஸோ அவர் தான் ஒரு முக்கியமான ஆள். இந்த மாதிரி வெப்பன்ஸ் இப்போ நம்ம முதல் தகவலில் இருந்த இதை வந்திருக்கு, நம்ம ஃபர்தர் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த கேஸு. அவர் கையில் இருந்த இன்னொரு கண்ட்ரி மேட் பிஸ்டல் அண்ட் இன்னொரு 68 டோட்டல்கள் நம்ம ஆள் ரிகவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து,
ஸோ அவருடைய இன்னொரு அசோசியேட் நம்ம சில அவர் தூத்துக்குடி ஒரிஜினலில் சிறந்தவர், பட் இங்கே சென்னை சிட்டி அண்ட் சென்னை சிட்டி அவுட்டர் ஏரியாஸில் இது இவர் இந்த ரெண்டு கண்ட்ரிமேட் வெப்பன் வச்சுட்டு சில கேசஸ் அண்ட் ரவுடிசம் பண்ணுறாரா. நெக்ஸ்ட். ஸோ அவருடைய ரெண்டு அசோசியேட் நான் சொன்னேன், செல்வ பாரதி அண்ட் வசந்த் டேவிட். ஸோ இவங்க இப்போ நம்ம கஸ்டடியில் இவங்க பிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட். ஸோ இது த ஓவரால் நம்ம டோட்டல் ரிகவரி சீசர் எந்த டீம் நம்ம பிடிச்சிருக்காங்க இது இருக்கு. நெக்ஸ்ட். ஸோ இதுக்கு நம்ம ஒரு கரெக்டு முக்கியமான சோர்ஸ் பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் பேஸ்டு இந்த ஒரு கேஸ். இந்த கேஸில் நம்ம மூணு சீரியஸ் கிரைம் ஸ்குவாட், ரெண்டு நார்த் சவுத் அண்ட் இன்னொரு நம்ம சிசிபியில் கேங்ஸ்டர் டீம் அந்த கூட வேலை செய்யும்போது சென்னை பெருநகர் தொகுதியில் ஏதாவது இந்த மாதிரி வெப்பனிஸ் எடுத்துகிட்டு ஏதாவது ரவுடிசம் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே கண்காணிப்பு வச்சும்போது இந்த தகவல் நமக்கு கிடைச்சிது. ஸோ ஸ்பெசிஃபிக் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் நம்ம ஆள் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி முன்னாடி சில பேர் யார் யார் வெப்பன் வச்சுருக்காங்க நம்மகிட்ட தகவல் இல்லை. ஸோ இது ரீசெண்ட் தான் நம்ம தகவல் பில்டப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம டீம் இந்த கைதிகள் இவங்க அக்யூஸ் பிடிச்சிட்டு இது மேலே கேஸ் இல்லை ஃபர்தர் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, நம்ம பீகார் மாநிலத்தில் எங்கிருந்து இந்த நாட்டு துப்பாக்கி வாங்கியிருக்காங்க அந்த நமக்கு தகவல் கிடைச்சது. நம்ம டீம் நம்ம பேசும்போது அங்கே போயிருக்காங்க, ஒரு ஜில்லா இருக்க ரோத்தாஸ் ஜில்லாவில். ஸோ அங்கே யார் இவங்க இது மாதிரி விற்கிறாங்க, ஸோ அந்த சோர்ஸ் வரைக்கும் நம்ம ஆள் போயிருக்காங்க. ஸோ சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் யாரால் இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறாங்கன்னா எந்த மாதிரி நமக்கு தகவல் வந்தால் ஒரு வரலையான இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் சரியான நடவடிக்கை பண்ணுறோம், அதுதான் நம்ம நோக்கம். ஸோ இந்த ஆப்ரேஷன் ஒரு நல்ல பாராட்டமான ஆப்ரேஷன். ஸோ எல்லார் ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, அடிஷ்னல் கமிஷனர் நார்த், அடிஷ்னல் கமிஷனர் சவுத் அண்ட் ஜாயிண்ட் கமிஷனர் வெஸ்ட், இவங்க இந்த ஆப்ரேஷன் கம்பைன்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சார்பு என்ன எல்லார் சார்பில் நான் பாராட்டி தர்றேன். தேங்க்யூ. சரி, இதுக்கு கட்டாயமாக இவ்வளோ பேர் சுற்றுறாங்கன்னா டெஃபினெட் ஒரு ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும். ஸோ அதை முன்னாடி நம்ம ஆள் இவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ ஆக்ஷன் என்னென்னா இப்போது பிகாஸ் கேஸ் இப்போதை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, சில தகவல் இப்போது உடனே ஓப்பன் சொல்ல மாட்டேன், பட் மேபி ஒரு டார்கெட் ஓரியன்ட் ஆப்ரேஷனுக்காக எல்லாம் தயாரி பண்ணாங்க. ஆமாம். ஸோ அந்த பேர் நான் சொல்லிய, பட்டு இஸ்மாயில் தான் கரெக்டு அந்த போட்டிருக்காங்க, பட்டு இஸ்மாயில் தான் அங்கேருந்து லோக்கல் ஆள், அவர் தான் இந்த மாதிரி துப்பாக்கி ஓப்பாப்பி வாங்கிட்டு இவங்க நம்ம ஆளுக்கிட்ட இங்கே சப்ளை பண்ணுறாரு. ஸோ சரி, அந்த மாதிரி சில பேர் நம்ம உங்களுக்கு சிஸ்டம் தெரியும், நமக்கு ரவுடியுடைய ஹிஸ்ட்ரி ஷீட் கிளாரிஃபிகேஷன் இருக்கு, ஏ பிளஸ் ஏ பிசி, அந்த மாதிரி ஏதாவது அவங்க ஒரு இன்சிடென்ட் பண்ணுறாங்க கேஸ் இருந்தானா நமக்கு நாலேஜ் வருது, இல்லைன்னா நம்ம போய் எக்ஸ்ட்ரா போய் அவங்க மேலே கண்காணிப்பு வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேஸ் என்ன ப்ரோஆக்டிவ் கேஸ் தான், இது ரியாக்டிவ் கேஸ் இல்லை. ஸோ நம்ம தான் போய் இந்த மாதிரி தகவல் கிடைக்கும் போது பிடிச்சிருக்கோம், பட் நம்ம ஏரியாவில் ஆக்டிவ் இருக்காரா ஏதாவது கேஸ் பண்ணுறானா அடிக்கடி நம்ம நாலேஜில் வரும், பட் அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் கேஸில் ஆக்டிவாக இல்லை அவர். சரி, ரீசெண்ட் அவர் இங்கே இல்லை, தர்மபுரியில் இருந்தார். சரி, முக்கியமான மூணு பேர் நான் சொன்னேன், அந்த கேஸில் நம்ம அரெஸ்ட் பண்ணி குண்டஸில் போட்டிருக்கோம், இப்போது அவங்க வெளியே வந்திருக்காங்க முதல் ஃபஸ்ட் வீக்கில். இப்போ நான் இன்னைக்கு தேதியில் நம்ம உட்காந்துனா 15ஆம் தேதியில் உட்காந்துருக்கோம், இப்போது ரீசெண்டாக வெளியே வந்திருக்காங்க. அந்த ரீசெண்ட் வந்த அப்புறம் நான் சில ஆப்ரேஷன் டீட்டெயில் சொல்ல மாட்டேன், நம்ம ஆஃபீஸர்ஸ் அதை இந்த பின்னாடி அங்கவங்க இருந்தாங்க. ஸோ அதை தான் நமக்கு தகவல் வந்தது.
சி அது ஆப்போசிட் நீங்க இப்போ கேக்குறீங்க அந்த ஆங்கிள். ஹா, நம்ம சென்னை கிட்டத்தட்ட நம்ம சொன்ன ரெண்டு கமிஷனரேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, அங்கே இருக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி சில சில ரவுடிகளில் நம்ம எலெக்ஷன் கமிஷன் இருந்து சில கைட்லைன்ஸ் இருக்கு, டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருந்து இருக்கு, அவங்க மேலே நடவடிக்கை பண்ணும், ஒரு கிளாசிஃபிகேஷன் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா நம்மகிட்ட லிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட் நம்ம ஆள் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மேலே நமக்கு ஒரு ரீசெண்ட் ஒரு ஆப் இருக்கு, பரந்தூர் ஆப். ஸோ அந்த அந்த பரந்தூர் ஆப்பில் சில பேர் யார் யார் சப்போஸ் இன்னைக்கு ஏதாவது ஒரு விளக்கில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க வருவாங்கன்னா உடனடி நமக்கு அலர்ட் வருது, பாப்அப் வருது. ஸோ அப்படி நம்ம எல்லாம் கண்காணிப்பு பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆஃபீஸர்ஸ். அந்த லிஸ்ட் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு முக்கியமான என்னென்னா ஒரு மூணு ஸ்பெஷல் டீம்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுடைய வேலை இது தான், ரவுடிசம் அண்ட் ஆன்டி ரவுடிசம் ஆப்ரேஷன் தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அண்ட் ரெண்டு டீம் அடிஷ்னல் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு டீம் டைரக்ட் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதை பற்றி நான் சொல்கிறேன், நம்ம கடந்த ஒரு மாதமில் நம்மகிட்ட 3500 மேலே NBWs இருந்தது. ஸோ ரீசெண்ட் நம்ம தேர்தல் வந்த முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்னைக்கு தேதியில் கிட்டத்தட்ட 550 NBWs மட்டும் இருக்குது. சில NBWs எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு சில லாங் பெண்டிங் NBWs இருந்தது, ஒரு சிஸ்டம் பிரகாரம் அதை வாபஸ் பண்ணிட்டோம். சி அதை பற்றி நான் நம்ம மூணு ப்ரெஸ் நோட்டு கொடுத்துருக்கோம். அதில் யாரால் நம்மகிட்ட இந்த மிரட்டல் பண்ணுறாங்க, ஒரு விபிஎன் மூலிமா அண்ட் சில அந்த ஹோஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஹோஸ்ட்டு இருக்குது ப்ரோட்டான். ஸோ ப்ரோட்டான் ஹோஸ்ட் இருந்து ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவுடைய அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ப்ரோட்டோகால் இருக்காது. ஸோ நம்ம சொன்ன இந்த கேஸ் எடுத்த பிறகு நம்ம நம்ம லீட் ஏஜென்சி இந்தியாவில் யார் இருக்காங்க, சிபிஐ மூலிமா இன்டர்போல், அதை ஒரு வழி. செகண்ட் வழி என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மைத்தி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மூலிமா அந்த யாரால் அந்த ப்ரோட்டான் இருந்து நமக்கு இமெயில் அனுப்புகிறாங்கன்னா அந்த சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆள் கொஞ்சம் பிடிக்கணும். ஸோ நம்ம சொன்ன அப்புறம் நம்ம கேஸ் சொன்ன அப்புறம் தான் மினிஸ்ட்ரி அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ ப்ரோட்டான் ஆள் ஒரு நோடல் ஆஃபீஸர், இந்தியாவுடைய நோடல் ஆஃபீஸர் போட்டுட்டாங்க. ஸோ இப்போது இந்த கேஸில் என்னென்னா யாரால் ப்ரோட்டான் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு நாடு மட்டும் இல்லை. ஸோ அங்கேருந்து ஒரு கவர் பண்ணிட்டு முதல் சொன்னாங்க சுவிட்சர்லேண்ட், தென் அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த சொன்னாங்க இது நெதர்லேண்டில். ஸோ மூணு நாள் இடத்துல அவங்க எல்லோரும் கண்ட்ரியோட தனியாக ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ அந்த வேலை போயிட்டே இருக்குது. அதை ஒரு வழி. இன்னொரு என்னென்னா ப்ரோட்டான் மூலிமா ஏதாவது மேல் இப்படி திருப்பி வந்தானா, இது நமக்கு மட்டும் வரலையே, உங்களுக்கு தெரியும் அந்த ஹைதராபாத் பெங்களூரு டெல்லி ஸோ நிறைய பக்கம் போகுது. ஸோ சப்போஸ் திருப்பி இப்படி வந்தானா அதை பிளாக் பண்ணுறதுக்கு நம்ம இது மேலே ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரோட்டான் இருந்து மேல் வந்தானா ஆட்டோமேட்டிக் பிளாக் ஆகும். அதை ஒரு வழி, அதை நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இன்னொரு வழி என்னென்னா யார் யார் நம்ம இங்கே ஹோஸ்டில் இருந்து அந்த விபிஎன் அதே சமயத்தில் சப்போஸ் நமக்கு இமெயில் வந்தது 1 மணிக்கு வருது, 1 மணிக்கு எத்தனை பேர் வேறு சர்வீஸ் ப்ரொவைடரில் விபிஎன் யூஸ் பண்ணாங்கன்னா இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த டேட்டா பயங்கரமான டேட்டா இருக்கு. ஸோ அதில் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதிலேயே ஒரு சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஆள் பண்ணிட்டாங்க. 40 பேர் மேலே சில மாநிலங்க இந்த ஸ்டேட்ஸில் போயிருக்காங்க நம்ம ஆள். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். பட் ஒரு பேரலல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது. பட் டெஃபினேட் இந்த மாதிரி யார் பண்ணுறாங்கன்னா பியூர்லி இது எல்லாம் மிஸ்சிஃப் தான். என்ன இதுக்கு உண்மை சரியான ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது பாம்பு இருக்க இல்லை அது மாதிரி இல்லை. அவங்க
தெரிஞ்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அதை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் சென்னை போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் நம்ம ஒரு எஸ்ஓபி இருக்கு, அந்த நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் சரியான இருக்கு. சப்போஸ் நமக்கு தகவல் கிடைச்சதா நம்ம நிறைய வேண்டிக்கோள் இதை முன்னாடி பண்ணிட்டோம், தயவு செய்து பேனிக் ஆகாதே, நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம டீம் அங்கே போயிட்டு ரெண்டர் சேஃப் ப்ரொசீஜர் இருக்கு, அந்த எஸ்ஓபி பிரகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அதை உடனே பிடிச்சிட்டோம். ஸோ நம்ம நாட்டில் இந்த அலோவ் பண்ண மாட்டோம். ஜிசிபி சென்னை பெருநகர் காவலில் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ரவுடிசம், ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் வெப்பன். ஏதாவது பண்ணால் நம்ம நாலேஜில் வந்த நம்ம இன்ஃபர்மேஷன் செட் நெட்ஒர்க் சரியான இருக்குது, வி வில் டேக் 100% வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். ஆ, தேங்க்யூ வெரி மச். ஆ, சொல். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க என்ன கோட் பண்றீங்கன்னா இது சரியான நமக்கு மேட்ச் ஆயில்லையா? யார் கோட், யார் சொன்னாரா? சரி பரவாயில்ல, அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னும் ப்ளீஸ் ப்ளீஸ் லாஸ்ட் ஒன் ஒன்ல. ஆ ஆ சரி, இதை பற்றி நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். இதை வேற சப்ஜெக்ட். சென்னை கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டனா ஏற்கனவே ஒன் கேஸ் நம்மகிட்ட இருந்தது, தட் எண்டட் இன் எக்விட்டல். அதனை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சார், அடுத்ததாக இன்ஸ்பெக்டர் திரு ரத்னகுமார். அடுத்ததாக உதவி ஆய்வாளர் திரு ஜி கண்ணதாசன். அடுத்ததாக உதவி ஆய்வாளர் திரு எம் முகமது இமாதுல்லா.